எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிராக்கிள் நின்ஜா த லோ காஸ்ட் EMMC EMCP பயா ISP அண்டு சாக்கெட். ஓகே, ஒரு டூல். ஓகே, இதில் எப்படி நம்ம செட்டப்பை கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி செட்டப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, டிரைவரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸ். ஓகே, இதில் பார்க்க போகிறோம். இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ ஜஸ்ட் கமெண்ட் இட். ஓகே, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? கமான் சி. ஆக்சுவலாக கூகுளில் மிராக்கிள் நின்ஜா பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜிஎஸ்எம் ஃபோரம் சர்ச் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓகே 1.48 வெர்ஷனுடைய லிங்க் கிடச்சிரும். இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ப்ரீஃபாக படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா டேட்லையுமே இது எல்லாமே கிடச்சிரும். இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் சார். ஓகே, டவுன்லோட் லிங்க் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு செட்டப் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், 1.4.6 இருக்குது, 1.4.8 நின்ஜா பின்அவுட் ஜப்பாக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா 1.4.6 இருக்குது, இங்கே 1.4.8 வெர்ஷனுடைய லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் என்ன வெர்ஷன் வருது அப்படிங்கிறத. ஓகே ஓகே, ஆண்ட்ராய்டு ஃபைல் ஹவுஸில் ட்ரை பண்ணேன், இது அப்லோட் ஃபைல்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதை நான். ஓகே, 1.4.8 இருக்குது, ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, சி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 1.4.8 டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது டவுன்லோட் ஆகட்டும் ஒரு பக்கம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ காஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் UFI பாக்ஸ் கூடவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ECJ Plus கூடவோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது சூட் ஆகாது. ஓகே ஓகே, டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நான் இது சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னு பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா BGA வந்து சாக்கெட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ISP சாக்கெட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா BGA சாக்கெட்டுக்கு வர அடாப்டரை, இதுதான் மெயின் பாக்ஸு. ஓகே, திஸ் இஸ் வந்து பார்த்திங்கன்னா A to B கேபிள் டு கனெக்ட் டு த சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ISP சாக்கெட்டு, இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா EMMC சாக்கெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். ஓகே, இவ்வளோ தான். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிள், USB A to B கேபிள், சில சாக்கெட்ஸ் இது கூட வரும். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக அதில் இருக்கும். ஓகே ஓகே, செட்டப் டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, செட்டப் டவுன்லோட் ஆகிடுச்சு. செட்டப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், செப்பரேட்டாக அதை போய் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, இன்ஸ்டலேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. ஓகே, இந்த ஸ்க்ரீன் எனக்கு ரெக்கார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. இதுக்கு மேலே வர்றதை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து விடணும். 1 sec. டவுன்லோட்ஸு இது இல்லை, இது இல்லை, எக்ஸ்ப்ளோரர் எக்ஸி இதுவும் இல்லை. எஸ், ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நின்ஜா இன்ஸ்டாலேஷன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு சார் மிராக்கிள் தண்டரை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா, சேம் லைக் தட் இட் வில் பி சி நார்மல் ஒரு EXE இன்ஸ்டால் பண்ணுற இது தான் வரும். ஸோ டோன்ட் வரி. ஓகே ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு போகும், சர்வருக்கு போகும். ஸோ EMMC டூல் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். லான்ச் த ப்ரோக்ராம் ஃபைல் கொடுத்துட்றேன். ஓப்பன் ரீட்மி அன்டீக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிராக்கிள் நின்ஜா பாக்ஸை நான் வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியாச்சு, ரைட். ஓகே, ஃபினிஷ் கொடுக்குறேன் சார். இப்படி தான் சார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். உங்கள் வெர்ஷன் 1.48. ஓகே சார், இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் லுக்கு. ஸோ எங்கிட்ட ஒரு EMMC இருக்குது, அதை நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், உள்ளே போட்டுடுறேன். உள்ளே போட்டுட்டு என்னோடய EMMC என்ன இதுன்னு சொல்லி நான் இங்கே காமிச்சிட்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது பண்ணிடுறேன். தெரியுதா? பிரைட்னஸ் கம்மியாக இருக்கா? ஓகே நவ். ஓகே, சி சாக்கெட்டில் EMMCயை போட்டேன். சேம் ஆஸ் வெல் அஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, EMCP சார் 221 BGA 221 சரியா, BGA 221ல் ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த இதில் 221 எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இந்த 221 சார், இந்த 221-ஐ இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணணும். கிளியர்? தட்ஸ் இட். இதை பாக்ஸில் கனெக்ட் பண்ணணும். தட்ஸ் இட். ஓகே, கனெக்டிவிட்டி கிளியர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, ஒரே நிமிஷம். ஓகே, இதை நான் உங்களுக்கு வந்து இருங்க கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் கிடச்சிருச்சா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நின்ஜாவில் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன் சார். லோட் மெயின் ஓகே, ஃபர்ம்வேர் வெர்ஷன் இட்ஸ் அ பாக்ஸ் ஃபர்ம்வேர் வெர்ஷன், இட்ஸ் அ சீரியல் நம்பர், பாக்ஸ் இஸ் நாட் ஆக்டிவேஷன், ப்ளீஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகே, இதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். யூசர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நேம் போட்டுக்கிறேன் நான். ஓகே, பாஸ்வேர்டு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டு போடுறத மட்டும் நான் ஹிடன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஓகே, ஃபஸ்ட்டு டே EMMC எடுக்கிறதுக்காக லைவ் செட் கொடுத்தீங்க. EMMC அதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரை வரல, செகண்ட் ட்ரை வந்துச்சு. செகண்ட் ட்ரை பக்காவாக வந்துச்சு. செகண்ட் டே என்ன ஆச்சுன்னா, பவர் ஐசி கொடுத்தீங்க. பவர் ஐசி எடுத்துகிட்டு ரெண்டாவது வாட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்துச்சு. அப்புறம் சிங்கிள் அட்டம்ப்ளே வந்துச்சு. அப்புறம் CPU கொடுத்துருக்கீங்க. CPU ட்ரை பண்ணுறேன், இன்னும் வரல. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் EMMC அட்டன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கும் ரெண்டாவது டைம் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மிஸ்டேக் பண்ண அனலைஸ் பண்ணுங்க. இல்லை, ஆக்சுவலி அதில் ஒரு சின்ன டஸ்ட் இருந்துச்சு. அந்த டஸ்ட்டில் போய் பால் உட்காரலை, அதனால் அது ஒர்க் ஆகலை. பட் அனலைஸ் பண்ணிட்டீங்க? அனலைஸ் பண்ணேன். ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? இல்லை சார், எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகி அதுக்கு அடுத்த டைம் சக்ஸஸ் பண்ணீங்க. எந்த அளவுக்கு சார் ஹாப்பியாக இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் இருந்துச்சு? இல்லை சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஐசியை தொட்டதே இல்லை. சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் ஏதாவது நம்ம மாற்றிருக்கிறோம், பட் ஐசி தொட்டதே இல்லை. ஐசி எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்தான், வச்சு ஆன் ஆகும்போது. ஓகே, ஏன் சார் நியூட்ரானை சூஸ் பண்ணுங்க? இல்லை சார், எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. நான் நிறைய இதில் பார்த்தேன், வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். பட் உங்களோட இது ரொம்ப யூனிக்காக பெஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களோட ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நம்ம படிக்கிறதா இருந்தால் பெஸ்ட்டான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் கற்றுக்கிட்டா தான் நம்மளால் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. அதனால் அதை ட்ரை பண்ணேன். என்ன விஷயம் சார் அட்ராக்ட் பண்ணிச்சு? என்ன என்ன யூனிக்காக தெரிஞ்சுது? எந்த விஷயம்? ட்ரிக்ஸு சொல்கிறீங்க, நான் கிளாஸ்க்குள்ளே வர்றதுக்கு கூட ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்க முடியாது, ஓப்பனாக சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக. ஸோ எது உங்களுக்கு? இல்லை, நீங்கள் ஐசியில் ஒர்க் பண்ணது, ஐசியை டபுள் டெக்கர் கட் பண்ணி வச்சது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. யாருமே அதை ட்ரை பண்ணாதது, அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஓகே. நிறைய இன்ஸ்டியூட் ஃபீஸ் கம்மியாகலாம் இருக்குது சார். நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது ஃபீஸ் கம்மியாக. இன்னும் சொல்ல போனால் என்னோட தான் ஃபீஸ் ஜாஸ்தி. ஓப்பன் டாக் கண்டிப்பாக என்னோட மட்டும்தான் ஜாஸ்தி, வேறு எங்கேயும் இவ்வளோ ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் ஃபீஸ் கம்மின்னு என்கொயரி பண்ணியிருப்பீங்க, இங்கே ஃபீஸ் ஜாஸ்தின்னு. ஸோ என்ன நினச்சி என்ன பேலன்ஸ் ஆச்சு சார்? இல்லை சார், யார்கிட்ட ஸ்டஃப்பு நிறைய இருக்கோ அவங்க ஃபீஸ் ஜாஸ்தி தான் வைப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஃபீஸ் ஜாஸ்தி குறவுங்கிறத நான் விரும்பலை. பட் யார்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஃபீஸ் ஜாஸ்தி தான் வைப்பாங்க. அதில் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது ஒரு பெருசாக தெரியலை. நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருக்கே சார்? இல்லை சார், நெகட்டிவ் எல்லார்ட்டையுமே நெகட்டிவ் உண்டு இல்லை சார், அதை பார்க்க முடியாது. இல்லை இல்லை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களா? நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தீங்களா? இல்லை, கண்டிப்பாக நான் பார்த்தேன். நெகட்டிவ் நிறைய நான் பார்த்தேன். பட் எனக்கு அது பெருசாக தெரியல. பட் எனக்கு யார்கிட்ட இருக்க ஸ்டஃப் எனக்கு தேவை, அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்க ஸ்டஃப் தேவை. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் என்கொயரின்னு ஒரு வீடியோ கொடுத்தோம் ஆக்சுவலாக. ஓகே. அந்த வீடியோவில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கா, இல்லை ஏதாவது ஃபேக்கா, இல்லை ஏமாத்துற மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை சார், நீங்கள் கிளாஸ் என்கொயரியில் கொடுத்த வீடியோவில் எல்லாமே அப்படியே இருக்குது. எதுவுமே ஃபேக் இல்லை. அதோட அதிகமாக தான் இருக்குது, தவிர குறவாக இல்லை சார். பர்த் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நீங்கள் 65,000 ஃபீஸ் இல்லை, நீங்கள் 1 லேக் வச்சாலும் நான் பே பண்ணியிருப்பேன். அதை பே பண்ணி தான் உங்கள்கிட்ட படிச்சிருப்பேன். இல்லை, உங்கள்கிட்ட நாலேஜ் நிறைய இருக்குது, எனக்கு அது தேவை இருக்குது. அந்த நாலேஜ் இருந்தால் தான் மார்க்கெட்டில் நிற்க முடியும். ஸோ அந்த நாலேஜ் எனக்கு தேவை. அதுக்கு எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல டூல்ஸு இதெல்லாம் வேணும்னு கேட்டால் எப்படி இருக்குது சார்? கன்வீனியன்ட்டாக இருக்கா, இல்லை ஏதாவது இல்லைன்னா கேட்டால் கிடைக்குதா? ஏதாவது இல்லை சார், கன்வீனியன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எது கேட்டாலும் உடனே கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்துச்சுன்னா டைரெக்டாக என்னுடைய நாலேஜ் கொண்டு வந்தீங்கன்னா தான் அது கிளியர் ஆகும். ஓகே, சி இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பாக்ஸ் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நீங்கள் கொடுக்குற டேட்டா ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது ப்ராப்பராக இருக்கும். ஓகே ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, செக் அண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஒர்க் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் ஏப்பா. நைஸ். ஓகே. ஓகே, ஃபோம் ஒர்க் வெர்ஷன் வந்துருச்சு. ஓகே, இப்போ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு EMMC போட்டிருக்கேன், இல்லை ஆட்டோ டிரெக்ஷன் போட்டிருக்கேன். சேம் ஐடென்டிஃபிகேஷன் EMMC போடுறேன். தட்ஸ் ஆல். ஓகே, சி இயர் ஃப்ரம் த பிகினிங் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இயர். ஓகே சார், CID வெர்ஷன், CSD வெர்ஷன். ஓகே, ப்ராடக்ட் நேம், அதாவது என்ன EMMCஸ்க்கு சார்? SK Hynix, இது மேனுஃபேக்சரிங் டேட்டு, e-NANDனுடைய BGA. ஓகே, யூசர் ஏரியா எனேபிள்டு ஃபார் பூட். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் நாலேஜில் வரும். ஓகே, உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த EMMCனுடைய கம்ப்ளீட்டு. ஓகே, பூட் 1 சைஸு, பூட் 2 சைஸு, RPMP, GP1 GP2 GP3 எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும் சார். ஓகே, இந்த ஒரு டூலில் மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஐடென்டிஃபிகேஷனில் எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்துடலாம். எல்லா ரிப்போர்ட் எல்லாம்னா எல்லா ரிப்போர்ட்டும். ஓகே, கம்ப்ளீட் A to Z ரிப்போர்ட் பார்த்துடலாம். சரி, வேறு எல்லா பாக்ஸ்லையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்குற ரிப்போர்ட்ஸ் இதில் எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்துடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் பார்ட்டிஷன் செப்பரேட்டாக இருக்குது. ஓகே, டம்ப் பேக்கப் எடுக்கிறது இதெல்லாமே இதில் பண்ணலாம். கம்ப்ளீட் UFIயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே இதில் பண்ணலாம். ஓகே, EMMC வந்து அப்கிரேட் ஃபர்ம்வேர் முதற்கொண்டு இதில் பண்ணலாம். RPMP ஆப்ரேஷன் முதற்கொண்டு இதில் பண்ணலாம். சார், இதில் என்னென்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ரீபார்ட்டிஷன் இதில் பண்ணலாம். யூசர் ஏரியா பார்ட்டிஷனில் பேக்கப் எடுக்கிறது பண்ணலாம். செப்பரேட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணுவோம், FRP ரிமூவ் பண்ணுவோம் தெரியுமா? சிங்கிள் கிளிக்கில் வந்து அக்கௌண்ட் லாக் ஆகிரும். ஓகே, இது மாதிரி இதில் நிறையா பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யூசர் ஏரியாவை மட்டும் நம்ம ரீட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். எம்ஐ அக்கௌண்ட் பை சார் இது மாதிரி நிறைய ஓப்போ ஒரு எல்மி வித் டேட்டா. ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் இட். ஓகே, செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போடலாம், இதில் ரீப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி, அன்லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு. இதில் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் பாக்ஸ். இப்போது இதில் ப்ரோக்ராமிங், ஓகே ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக பண்ணுவோம். இது மாதிரி எல்லாமே யூஎஃப்ஐயில் பண்ணுற எல்லாமே இதில் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. You cannot compare with UFI and ECJ Plus or Medusa Pro. This is a standalone tool but still low cost tool. Okay sir, நான் பிகினராக வர்றேன், எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் போட முடியாதுங்கிறவங்களுக்கு இட்ஸ் அ டெஃபினெட்லி இட்ஸ் அ சாம். ஓகே, டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, மேக்ஸிமம் இதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ட்ராவல் என்னவா வேணும் எங்கள்கிட்டருந்து அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜாஸ்தியாக இருக்குது, ஒரே விஷயமா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ட்ராவலை அதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பாய்.